ஹலோ யூஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செஸ் வீடியோல நம்ம ஒரு ஆசமான செஸ் பசில் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன செஸ் வீடியோல நான் காமிச்ச செஸ் பசிலோட ஆன்சரையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஏன் நம்ம நீங்க பார்க்கணும்னு நம்ம சொல்றோம்னா, செஸ் கேம்ல சிம்பிளான ஒரு மூவ்லயோ இல்ல ரெண்டு மூணு மூவ்லயோ நம்ம தேக்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த ஓசமான செஸ் வீடியோலாம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தேவமலை. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது என்னன்னா, நம்ம ஃபோன் ஐடியில் கொடுத்து செஸ் பதில். இந்த செஸ் பதில் பார்த்துட்டு இதோட ஆன்சரை வந்து நீங்கள் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஸோ வாங்க இதோட ஆன்சரை பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ உள்ளதில் நம்மக்கிட்ட குயின் இருக்குது, ஒரு நைக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம இந்த மூணு பீஸில் ஒரு ரெண்டு பீஸை வச்சுட்டு அதை நம்ம இப்போ வாரியர்ஸை கொண்டு தான் நம்ம இதை செக்மெண்ட்டே பண்ண போகிறோம். இதில் அந்த செக்மெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்க போகிற ரெண்டு வாரியர்ஸ், ஒன்று நைட் இன்னொன்று குயின். ஓகே, இப்போ நம்ம குயினை வேற எங்கேயாச்சும் நம்ம நம்ம செக் வைக்கலாமா? கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம இதை செய்ய போகிறது குப்பு டூ செக். குப்பு டூ செக்கா வித்தியாசமாக இருக்குது அப்படி நம்ம கேட்கலாம். குப்பு டூ செக் என்பது நம்ம செக் கொடுத்து, அதாவது தொடர்ச்சியாக செக் கொடுத்து கடைசியில் செக்மெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம குப்பு டூ செக் நம்ம கேமில் பார்த்தோன்னா நம்மளால் செக்மெண்ட் சீக்கிரமாக பண்ண முடியும். நம்ம எப்படி செக் கேட்குறது? குயினை நம்ம அந்த மேல ஒரு கட்டத்துக்கு போய் நம்ம செக் கொடுத்தா இல்லை, நம்ம இதை நைக்கு வச்சு செக் கொடுக்கலாம். முதல் முதல்ல உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நைக்கு எடுத்து அந்த நாங்கள் ஏடோ போட்டிருக்கிற கட்டத்துக்கு கொண்டு வரணும். அப்போ கிங்க்கு செக். இப்போ நம்ம காட்டியிருந்த மாதிரி நம்ம ஒப்புனு என்ன பண்ணுவாங்க, அந்த செக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனை வச்சு நம்ம நைக்கை கிப்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டொப்புட்டு ஒரு செக் செய்யணும். நம்ம அடுத்த ஒரு செக் செய்யலாம். எப்படி செய்யணும்னா, குயினை வச்சு நைக்கை கேப்சர் பண்ணி ராஜாவுக்கு திருப்பி செக். அப்போ ராஜா அவளை வேற எந்த கட்டத்துக்கு போகணும்னா, அவளால் போக முடியாது, ஒரே ஒரு கட்டம் தான் அந்த கட்டம். ராஜா இன்னொரு அப்படி போகும்போது இதான் நம்மளோட சந்தர்ப்பம், அதாவது ஒரு செக்மேட் செய்யற சந்தர்ப்பம். இப்போ நம்ம குயின் எடுத்து போனோட டிஃபெண்டிங் ஒன்றின் மூலியம் மூலியமா நம்ம கிங் முன்னாடி கொண்டு கொண்டுனா செக் மேட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சாலிட்டான செக் மேட். சோ வியூவர்ஸ், அடுத்து அவங்க கிட்ட கொடுத்தது ஒரு ஈஸி பசில், அதுவும் ஒயிட் மேட் இன் ஒன். ஒயிட் மேட் இன் ஒன்னா ஒரே ஒரு மூவ் தான் நீங்க மூவ் பண்ணோம், அதுக்கு செக்மேட் வரணும். அந்த ஒரே ஒரு மூவ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறீங்க, இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஓகே வியூவர்ஸ், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமாம், குயினில் தான் நம்ம வந்து டூ மூவ் ஃபார்வர்ட் நவுத்துறோம். டூ மூவ் ஃபார்வர்ட் நவுத்துனோன்னா கிங்குக்கு செக். கிங்குக்கு செக் மட்டும் இல்லாமல் அவரால் வேறு எந்த பாக்ஸுக்கும் இப்போ நவர முடியாது, ஏன்னா அவரால் ஃபார்வர்டும் நவர முடியாது, ஏன்னா மற்ற பாக்ஸை வந்து நம்ம பீசஸ் வந்து தடை செஞ்சிருக்கு. முக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நைட், குயின், அப்புறம் நம்ம பிஷப், அப்புறம் நம்ம ரூக், மொத்தம் நாலு பீசஸ் வந்து அவர் தடை செஞ்சு, அதாவது நம்ம ஓப்பன் கிங்கை பிளாக் பண்ணனால செக்மேட். ஸோ வியூவர்ஸ், அடுத்ததாக உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது என்னன்னா அடுத்த பசில். இந்த பசிலில் வந்து நீங்கள் மூணு மூவ்ல செக்மேட் கொடுக்கணும். அந்த மூணு மூஃபும் வந்து ஒயிட் மூஃப், ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக மூவ் பண்ணோம். அந்த மூவ் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க. உங்ககிட்ட ஒரு குயின் இருக்குது, ஒரு பிஷப் இருக்குது, ஒரு நைட் இருக்குது. இந்த மூணையும் வச்சு நீங்கள் எப்படி செக்மேட் பண்ணுவீங்க? இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஸோ என்ன இதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளெக்ஸும் கரெக்டாக டைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க இதோட ஆன்சரை பார்ப்போம். இதோட ஆன்சர்னா நம்ம குயினையும் பிஷப்பும் ரெண்டு பீசஸ் மட்டும் வச்சு நம்மளால் செக்மேட் பண்ண முடியும். மொதல் முதல்ல நம்ம குயின் எடுத்து அந்த கார்னர் கொண்டு போய் ராஜாவுக்கு செக் கொடுக்கறது.
இதுமாரி நம்ம நவுத்துனதுக்கப்புறம் நம்ம கீழே எங்கேயும் ஆட முடியாது, 10 பீசஸ்லையும் நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஆகையினால அதை பிளாக் பண்ணி தான் பண்ண முடியும். அப்போ அந்த பிஷப் வச்சு மட்டும்தான் பிளாக் பண்ண முடியல நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஒப்புடன் என்ன செய்வாங்கன்னா, நம்மளோட குயினுக்கும் நம்ம ஒப்புடனோட கிங்குக்கும் இடையில பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம திருப்பி செக் கொடுக்கறதுக்காக குயின் எடுத்து 2 கட்டங்கள் லெஃப்ட் பக்கம் கொண்டு போய் நம்ம செக் கொடுக்கறது. அதுமே கொடுத்ததுக்கப்புறம் மற்ற பீஸ்லாம் அதை பிளாக் அப் பண்ண முடியாது. ராஜா கட்டுறது ஒரே ஒரு வழி தான். அது என்ன வழினா, கிங் எடுத்து ஒரு ஸ்டெப் லெஃப்ட்டுக்கு கொண்டு போனது. இப்போ இதுமாதிரி கொண்டு போனது நம்மளோட லாஸ்ட் மூவ். அதை நம்ம செக்மெண்ட் பண்ண போகிறோமோ என்னன்னா, நம்ம பிஷப் எடுத்து கிங்குக்கு செக் கொடுக்குற மாதிரியும் அதை ஒரு சாலிடான செக்மெண்ட் ஆக்குற மாதிரியும் நோத்துறது தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம தொப்பு டூ செக் தான் காய்ச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நான் காட்டின பல செஸ் பதிலோட அனுசரிச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி காமெண்ட்ஸில் டைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நாங்கள் ஒவ்வொரு செஸ் வீடியோவும் பார்த்து போகிறோன்னா நீங்கள் நல்லா செஸ்ஸை கற்றுக்குவீங்கன்னா 1-2 மூவ்ல நாங்கள் உங்களை செக்மேட் பண்ண முடியும் தான். அது மாதிரி உங்களால் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ரோசமான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேவாமலை.